ஒரு நாள் அரசர் அக்பரை பார்க்க அவர் மதகுரு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவருக்கு நிறைய பரிசுகள் பொருட்கள் எல்லாமே கொடுத்து வந்து சந்தோஷப்படுத்தி அனுப்பி வைப்பாரு. இப்போ பீர்பல் கிட்ட வந்து சொல்லுவாரு, என்னோட மதகுரு சொன்ன ஒரு பேச்சை கேட்டு நான் நடந்துகிட்டதுனால எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அவரை சந்தோஷப்படுத்தி நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்லுவாரு. அப்போ பீர்பலுக்கு தோணும், எந்த வழிபாடு பண்ணாலும் சரி நம்ம நம்புறதுல தான் வந்து இருக்கு, இங்க போய் கும்பிட்டோம்னா இது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம்ல, அந்த நம்பிக்கையில தான் வந்து இது நடக்குதுங்கிறது எப்படியாவது அரசருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் அரசரோட செருப்பு வந்து அவர் திருடிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு கலரை மாதிரி அமைச்சிருவாரு. சேவகன்கிட்ட சொல்லி, ஊர் ஃபுல்லாக இப்படி ஒரு கலரை இருக்குது, அந்த இடத்துல ஒரு மதகுரு அடக்கம் பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டோன்னா எல்லாமே கிடைக்கும். ஊர் ஃபுல்லாக வந்து தண்டவரம் அடிக்க சொல்லிடுவார். ஊர் ஃபுல்லாக போய் எப்படி சொன்னோன்னு போகிற வரவங்க எல்லாருமே ஊதுபத்தி கொளுத்தி வேண்டிக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். அங்கே வேண்ட நிறையா பேருக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு உண்டு. அது வந்து அரசருக்கும் வந்து தெரிய வரும். உடனே அரசரும் போய் அங்கே வேண்டிக்கிடுவார். அவருக்கும் வந்து அவர் நினச்ச விஷயம் நடக்கும். கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும்னா, பீர்பல் வந்து அரசர்கிட்ட சொல்லுவார், அரசே அந்த நீங்கள் ஒரு இடத்துல இப்போ போய் வேண்டினீங்கல்ல, அங்கே நீங்கள் நினச்சது நடந்ததா அப்படின்னு வந்து கேட்பார். ஆமாம் பீர்பல், நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டானே, மதபோதகர் ஒருத்தர் இருக்காரு அப்படி தான் நான் கேள்விப்பட்டேங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படியா, சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இடிக்க ஆரம்பிச்சிருவார் அந்த கல்லறை. இடிச்சுன்னா அக்பர் கொஞ்சம் கோவப்படுவார். இடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அக்பரோட செருப்பு இருக்கும். ஸோ பீர்பல் எடுத்து காட்டுவார், இது என்னன்னு தெரியும், உங்களோட தொலைஞ்சு போன ஒரு செருப்பு அப்படின்னு சொல்லுவார். அக்பர்கிட்ட வந்து எல்லாத்தையுமே விளக்குவார், இதை வந்து நீங்கள் சாமின்னு நம்பி எனக்கு இது கிடைக்கும்னு நம்பி நினச்சதுனால மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கே தவிர்த்து இது வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், இந்த விஷயத்தை உங்கள் நம்பிக்கை தான் அந்த விஷயத்த உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அக்பருக்கும் சரி அங்கேருந்து எல்லாருக்குமே வந்து அவர் புரிய வச்சுருப்பார்.